ஹேமே மக்களே வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது பயாஸ்கோப் தமிழ். இன்றைக்கி நம்ம வாக்கின்ற தொடர் சீசன் 4 எபிசோட் 6 தான் போக போகிறோம். போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் அந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக நம்ம பிரிசனில் ஃப்ளூ பரவப்பட்ட நம்ம கிளென் ஷாஷாலேருந்து மற்ற எல்லாருக்குமே மருந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிரிசனும் பழைய நிலைமை திரும்ப ஆரம்பிக்கு. இந்த நேரத்தில் வெளியில் பார்த்தா நம்ம கவர்னர் பிரிசனுக்கு வெளியில் நின்று பிரிசனை பார்த்துட்டு இருக்காரு. இவ்வளோ நாள் நம்ம கவர்னர் எங்கே போனார், என்ன ஆனார், இது எல்லாத்தையுமே இந்த எபிசோட பார்க்கலாம். ஓப்பன் பண்ணதும் சீசன் 3 முடிஞ்ச இடத்த காட்டுறாங்க. நம்ம கவர்னர் எல்லாருமே கொண்டுட்டாரு, அவரோட மக்களையவும். அன்னைக்கு நைட்டு வந்து உட்பரி போகாம வெளியில கேம்ப் பண்ணி தங்கிட்டாங்க. அப்ப கவர்னர் ஒரு வாக்கர் கடிக்க வருது. அந்த வாக்கர் கூட நம்ம கவர்னர் கொல்லல, நம்ம மார்டின் தான் கவர்னர் காப்பாத்துறான். ஏன்னா நம்ம கவர்னர் பயங்கரமா எதை யோசிச்சுட்டு இருக்காரு. மறுநாள் காலையில பார்த்தா நம்ம மார்டின் அந்த அடியால் ரெண்டு பேரும் அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டாங்க கவர்னர் இருந்து. இப்ப நம்ம கவர்னர் தனி ஆள் ஆயிட்டாரு. அவர் பேரை சொல்லி கூப்பிடுறேன் யாருமே இல்ல அப்படிங்கறத நம்ம கவர்னர் புரிஞ்சுக்கிறாரு. நொந்து போயிறாரு மனுஷன். இப்போ அங்க இருக்கிற ட்ரக் எடுத்துட்டு போய் உட்பரியோட மெயின் கேட்டை அடிச்சு உடைக்கிறாரு நம்ம கவர்னர். உள்ள போய் மொத்த இடத்துக்கும் நம்ம கவர்னர் தீ வைக்கிறாரு. உள்ள வாக்கர்ஸும் வர ஆரம்பிக்குது. இதெல்லாம் நம்ம கவர்னர் பாத்துட்டு இருக்காரு. தன்னோட மொத்த பலமே தன்னோட மக்கள் தான் அப்படிங்கறத நம்ம கவர்னர் புரிஞ்சுக்கிறாரு. அதை புரிஞ்சுக்கிற நிலைமையில அவரோட பேரை சொல்லி கூப்பிட கூட இங்க ஆள் இல்ல. நம்ம கவர்னர் ரொம்ப உடஞ்சு போய் தாடியெல்லாம் வளர்த்து நம்ம கவர்னர் சுத்திட்டு இருக்காரு. அப்படியே நம்ம கவர்னர் நடந்து நடந்து ஒரு டவுன் ரீச் பண்றாரு. அந்த டவுன்ல ஒரு வாக்கர் கவர்னர் கடிக்க வருது. ஆனா நம்ம கவர்னர் கொல்ல கூட இல்ல, விலகி போயிடுறாரு. நடந்து நடந்து அவன நடக்கவே முடியாம கீழே விழுந்துடுறாரு. அப்போ அங்க இருக்கிற அபார்ட்மெண்ட்ல ஒரு சின்ன பொண்ணு எட்டி பாக்குற மாதிரி இருக்கு. நம்ம கவர்னர் அதை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாரு. இப்போ நம்ம கவர்னர் அந்த அபார்ட்மெண்ட் குள்ள போய் பாக்குறாரு. பார்த்தா ஒரு அம்மாவும் பொண்ணு இருக்காங்க. அந்த அம்மாவோட பேர் வந்து லில்லி, அந்த பொண்ணோட பேர் வந்து மேகன். இப்போ டெரா சொல்லி இன்னொரு பொண்ணு வருது கையில கன்னோட. நம்ம கவர்னரும் அவரோட கன்னோட சேர்ந்து பில்டிங் கீழே வச்சுட்டு பேக்கிங் கொடுத்துறாரு. அப்படியே டெட்டில் போட்டு இந்த எபிசோட் ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்ம கவர்னரை பார்த்தா உள்ள உட்காந்துருக்காரு. அந்த ரெண்டு பொண்ணுங்களும் எத்தாப்பு உட்காந்துருக்காங்க. அந்த டெரா பொண்ணு சொல்லுது, பார்க்க அவ்வளவு மோசமா இருக்க, இவனால எப்படியா உயிர் தப்பிச்சுன்னு சொல்லி கேட்கறாங்க. நம்ம லில்லி வந்து மரியாதை கொடுத்து பேசுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க கேட்கற எந்த ஒரு கேள்விக்குமே நம்ம கவர்னர் பதிலே சொல்ல மாட்டேங்காரு, அமைதியாவே இருக்காரு. இப்போ ஒரு தாத்தா காட்டுறாங்க. அந்த தாத்தா யாருன்னா இந்த ரெண்டு பொண்ணுங்களோட அப்பா. நம்ம லில்லி வந்து நீங்க இந்த பிள்ளையும் தங்க போறீங்களா சொல்லி கேக்குறாங்க. நம்ம கவர்னர் அதுக்கு பதிலே சொல்ல மாட்டேங்கிறார். நம்ம டேரா கத்துறாங்க, உன் காது செவிடா சொல்லி கேக்குறாங்க. நம்ம கவர்னரும் நான் இன்னைக்கு ஒரு நாள் இங்க தங்குவேன் அப்படி சொல்றாரு. இவங்களுக்கு ரூம்க்கு எய்த்தாவில் ஒரு ரூம் இருக்கு. அந்த ரூம்ல கவர்னருக்கு எல்லாமே அமைச்சு தராங்க. அப்படியா சூப்பர் அப்படி சொல்லிட்டு நம்ம டேரா குத்துற மாதிரி கை நீட்டிட்டு ஜேடின்னு சொல்றாங்க. நம்ம கவர்னரை பவானி சொல்லி குத்த சொல்றாங்க. உங்களுக்கு பேர் இருக்கான்னு சொல்லி கேக்குறாங்க லில்லி. என்னோட பேரு பிரையன் அப்படி சொல்றாரு நம்ம கவர்னர். நம்ம கவர்னரோட உண்மையான பேரு பிலிப்ஸ், ஆனா இங்க மாத்தி சொல்றாரு. அவரோட பாஸ்ட வந்து இவங்ககிட்ட இருந்து மறைக்க பாக்குறாரு. ஆனா நாம கவர்னர்னே கூப்பிடுவோம், அப்பனா நம்ம குழப்பாம இருக்கும். இப்ப நம்ம கவர்னர் அவர் கொண்டு வந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்ப நம்ம லில்லி வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க. நம்ம கவர்னர் அதை வாங்கிட்டு தேங்க்ஸ் சொல்றாரு. அப்புறம் பார்த்தா அத்துக்கு வெளியில கூட்டிட்டாரு நம்ம கவர்னர். அவர் கொண்டு வந்த சாப்பாடை மட்டும் சாப்பிடறாரு நம்ம கவர்னர். இந்த பக்கம் லில்லியோட ரூம் பார்த்தா நம்ம லில்லியும் டெராவும் சமைச்சிட்டு இருக்காங்க. அந்த மேகன்கிற குட்டி பொண்ணு வந்து சாப்பிடலன்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. அந்த தாத்தாவும் மேகனும் வந்து ஏதோ ஒரு சூதாட்டம் மாதிரி இருக்கு, அதை விளையாண்டுட்டு இருக்காங்க. இவங்களே காயின் எல்லாம் கிரியேட் பண்ணி இவங்களே விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தா இவங்க ரூமுக்கு வெளியில ஏதோ சவுண்ட் கேக்குது. நம்ம டெரா கன் எடுத்துட்டு போய் திறக்கிறாங்க. பார்த்தா நம்ம கவர்னர் தான் பிளேட்டை திரும்ப வச்சுட்டு இருக்காரு வாசல்ல. எங்களுக்கு பிறந்த நாளா, எங்களுக்கே தெரியாம சர்ப்ரைஸா கிஃப்ட் வைக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்க, கதவை தட்டி கொடுக்க மாட்டியா சொல்லி கேக்குறாங்க. நம்ம லில்லி வந்து டெரா அமைதியா இருக்க சொல்றாங்க. நம்ம டெரா கண்ணை கீழே இறக்கிட்டு கவர்னர் உள்ள வரா இருப்போம் அந்த பிளேட் எடுத்துட்டு. உங்களுக்கு டீ போடுவா சொல்லி லில்லி கேக்குறாங்க. ஆனா கவர்னர் பேசவே மாட்டேங்காரு, போய் சோஃபால உட்காந்துக்கிறாரு. அப்ப தாத்தா வந்து நம்ம கவர்னர்கிட்ட, தம்பி உன்ட்ட சிகரெட் இருக்குமாப்பா சொல்லி கேக்குறாரு. நம்ம டெராவும் லில்லியும் கத்துறாங்க, நீங்களே இப்போ அப்போ இருக்கீங்க, அந்த ஆக்சிஜன் சிலிண்டர் இருக்கனாலதான் நீங்க உயிரோட இருக்கீங்க, அது தெரியுமா உங்களுக்கு சொல்லி கேக்குறாங்க. ஒரு சிகரெட் இருக்கான் கேட்டதுக்கு இந்த வசம் வைறாங்க அந்த பெரிய மனுஷனை போட்டு. நம்ம லில்லியும் டெராவும் அவங்களோட ஃபேமிலியோட எப்படி இங்க வந்தாங்க அப்படிங்கிற கதையை சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம கவர்னர் இவங்க என்ன சொன்னாலுமே கவனிக்க மாட்டேங்கிறாரு. அவர் வாட்டுக்கு லூஸ் மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ அந்த தாத்தா வந்து எனக்கு தூக்கம் வருதுமா, தூக்கி பெட்ல வைங்க சொல்லும் போது நம்ம லில்லியும் டெராவும் போறாங்க. நம்ம டெரா வந்து யோ பெரிய மனுஷன் வந்து கை கொடு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம கவர்னர் கவனிக்காம உட்காந்துருக்காரு. டே வளர்ந்த கட்டனை வந்து எங்க அப்பாவை தூக்குறான் சொல்லும் போது நம்ம கவர்னர் தூக்குறாரு. நம்ம கவர்னர் அவரை படுக்க வச்சுட்டு அங்கிருந்து கிளம்ப போறாரு. அப்ப அந்த தாத்தா பேசுறாரு, டெரா தான் அப்பயுமே வெளியில லூட் பண்ண போவா, அவன் போயிட்டு வந்த பிறகு இறந்து போனவங்க எவ்வளோட கொன்னாலும் திரும்ப திரும்ப வராங்க, புல்லட் வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்றா. எனக்கு அது என்னன்னு புரியவே இல்லை. அதான் இனிமேல் புல்லட்டை யூஸ் பண்ணாதான் சொல்லியிருக்கேன் அவட்ட, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உனக்கு குழந்தைங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. நம்ம கவர்னர் இல்லைன்னு சொல்றாரு. அப்பனா நான் படுற கஷ்டம் உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாரு. நம்ம கவர்னர் எதாவது பேசிக்கலாங்க கிளம்புறாரு. அப்போ அந்த தாத்தா சொல்றாரு, இந்த மாதிரி ரோட் நம்பர் 303 வந்து ஒருத்தர் இருக்காரு, அவரோட ஃப்ரெண்டு தான். நான் இப்போ கேட்க போற சின்ன பள்ளத்தனமா தான் இருக்கும், ஆனா என் பேத்திக்கு இது கண்டிப்பா தேவை, அப்பனாதான் அவன் கிட்ட பேசுவா. அவரோட கட்டல் கடியில ஒரு புது கேம்லிங் போர்டு இருக்கும், அதை மட்டும் எனக்கு எடுத்து கொடு, அதை வச்சுனாச்சும் என் பேத்தி கூட நான் பேச ஆரம்பிக்கிறேன்னு அப்படின்னு சொல்றாரு. எனக்கு டெரா அனுப்ப பயமா இருக்கு, அதுக்காக நீ தப்பா நினைக்காத, நீ வந்து நிறைய தடவை வெளியில சுத்தினவன், உனக்கு எப்படி இந்த மிருகங்களை சமாளிக்கணும் அப்படிங்கறத தெரியும், ஆனா நீ எனக்காக இந்த ஹெல்ப் மட்டும் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. நம்ம கவர்னர் அங்கிருந்து கிளம்புறாரு. நம்ம கவர்னரும் அவர் சொன்ன ரூமுக்கு போய் பாக்குறாரு. பார்த்தா அங்க யாருமே இல்ல. அந்த கட்டர் கடையில் இருக்க அந்த போர்டை மட்டும் எடுக்கிறாரு. அப்போ ஏதோ சவுண்ட் கேக்குது. என்னன்னு சொல்லி பார்த்தா ஒரு பாத்ரூம்ல வீல் சேர் கிடக்கு. அந்த பாட் டப்ல பார்த்தா அந்த தாத்தாவோட ஃப்ரெண்டு சொன்ன நபர் சூசைட் பண்ண ட்ரை பண்ணிருக்காரு. தலையை சுட்டு சூசைட் பண்ணாம முகத்திலே சுட்டிருக்காரு. இப்போ அவர் வாக்கராக மாறி
ஆயிட்டாரு. அந்த வாக்கரை நம்ம கவர்னர் கொல்றாரு. அந்த வாக்கரோட கையில கன் இருக்கு. அந்த கன் எடுத்துக்கிறாரு நம்ம கவர்னர். இவரோட கன் வந்து நம்ம வச்சிருக்காங்க, அதனால நம்ம கவர்னர் இதை எடுத்துட்டாரு. திரும்ப லெல்லியோட ரூமுக்கு வந்து அந்த போர்டை கொடுக்கறாரு. அந்த தாத்தா ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுக்குறாரு. நம்ம கவர்னர் கை கொடுத்துட்டு வெளியில வராரு. நம்ம லெல்லியும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்றாங்க. நம்ம கவர்னரும் பரவாயில்லைங்க சொல்லிட்டு அவரோட ரூமுக்கு போய் சாப்பிடறதுக்காக அவரோட பேக் எடுக்கிறாரு. அப்போ பார்த்தா அவனுக்குள்ள ஒரு ஃபேமிலி போட்டோ இருந்தனால அந்த ஃபேமிலி போட்டோ எடுத்துட்டாரு வெளியில. அந்த ஃபேமிலி போட்டோ பார்த்துக்கிட்டு அவர் முகம் இருக்கிற இடத்த மட்டும் நம்ம கவர்னர் மடிச்சு விட்டுறாரு. இப்ப மறுநாள் காலையில கட்டுறாங்க. நம்ம கவர்னர் எல்லாம் தூங்கிட்டு இருக்காரு. பக்கத்துல இந்த போட்டோ இருக்கு. இப்ப நம்ம லெல்லி பொறுமையா கதவு திறந்து பார்த்துட்டு இருக்காங்க அந்த போட்டோவை. அப்ப நம்ம கவர்னர் எந்திரிச்சு அந்த போட்டோ மறைக்கிறாரு. லெல்லி பாத்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம லெல்லி வந்து கவர்னருக்கு தேவையான பொருளை வந்து பேக் பண்ணி கொடுக்குறாங்க. ஆனா நம்ம கவர்னர் வேணாம் சொல்றாரு. இந்த மாதிரி நீங்க ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாங்க. கவர்னரோட கன்னை திரும்ப கொடுக்குறாங்க. ஆனா நம்ம கவர்னர் வேணாம் சொல்றாரு. என்கிட்ட ஆல்ரெடி ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்றாரு. டெரா வந்து உங்க மேல சந்தேகப்பட்டா, நீங்க ஏதாவது கன் வச்சிருப்பீங்கன்னு. அது இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சொல்றாங்க. இல்ல நான் இது நேத்தா எடுத்தேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த மிருகங்களோட தலையில சுடணும், அப்பனா அதுங்களா சாகும் அப்படின்னு சொல்றாரு. நம்ம லெல்லி ஏன் சொல்லி கேக்குறாங்க, எனக்கு தெரியாதுன்னு சொல்றாரு நம்ம கவர்னர். இப்ப நம்ம லெல்லி ஒரு ஹெல்ப் கேக்குறாங்க. எங்க அப்பாவுக்கு வந்து லெங்ஸ்ல புற்றுநோய் இருக்கு, அவரால் சீரா மூச்சு விட முடியாது, அதனாலதான் ஆக்சிஜன் சிலிண்டர் வச்சு மூச்சு கொடுத்துட்டு இருக்கோம். அது இப்ப காலியா போக போகுது. அதுல இருந்து எங்க அப்பா இறந்து போயிருவாரு. இங்க இருந்து ரெண்டு பிளாக் போனோம் ஹாஸ்பிட்டல் இருக்கும், அந்த ஹாஸ்பிட்டல் இருந்து சிலிண்டர் மட்டும் எடுத்துட்டு வாங்க. ஒன்னே ஒன்னு மட்டும் எடுத்து கொடுத்தாலே போதும், நாங்க அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம லெல்லி ரொம்ப பயங்கரமா கெஞ்சுறாங்க. நம்ம கவர்னர் லெல்லிக்காகவும் லெல்லியோட அப்பாக்காகவும் அந்த ஓ2 சிலிண்டர் வந்து எடுக்க போறாரு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு. நம்ம கவர்னர் கதவை திறக்கிறது உள்ள நடக்கிற வரைக்கும் சவுண்ட் ரொம்ப மைன்யூட்டா கேட்டுட்டே தான் இருக்கு. ஆனா நம்ம கவர்னர் தொடர்ந்து முன்னேறிட்டே இருக்காரு. இருக்கிற வாக்கரெல்லாம் கண்டுக்க மாட்டேங்காரு. விலகி வந்துடுறாரு, கதவு பொட்டி விடுறாரு. இந்த மாதிரி பண்ணி பண்ணி உள்ள வரை நடந்து வந்துடுறாரு நம்ம கவர்னர். இப்ப அவர் கண்ணுல நிறைய ஓ2 சிலிண்டர் பட்டுருது. உடனே அதெல்லாம் எடுத்துட்டு வெளியில கிளம்புறாரு. பார்த்தா இவர் லைட்டா விட்ட சவுண்ட்னாலேயும் அங்க நிறைய வாக்கர் வந்துருச்சு. எல்லாமே நம்ம கவர்னர் விரட்ட ஆரம்பிக்குதுங்க. நம்ம கவர்னரால வெறும் ரெண்டே ரெண்டு சிலிண்டர் மட்டும் எடுக்க முடிஞ்சு அங்கிருந்து தப்பிச்சு வந்துடுறாரு. லெல்லி கிட்டேயும் வந்து ரெண்டு சிலிண்டர் கொடுக்குறாரு. என்னால இவ்வளவுதான் கொண்டு வர முடிஞ்சுன்னு சொல்றாரு. நம்ம கவர்னருக்கும் தலையில அடிபட்டு இருக்கு இந்த ஒரு சண்டையினால. நம்ம லெல்லி வந்து டெஞ்சர் எடுத்துட்டு வராங்க. இந்த மாதிரி நான் ஒரு நர்ஸா இருந்தேன், திரும்ப நர்ஸா இருக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா சொல்லி கேக்குறாங்க. நம்ம கவர்னர் அலோவ் பண்றாரு. டெஞ்சர் வந்து அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஊதி வேலை விடுறாங்க. இந்த இடத்துல லெல்லிக்கு வந்து கவர்னர் மேல ஒரு சிங்க் ஆகுது. நம்ம லெல்லி சொல்றாங்க, என்னோட பொண்ணு மேகன் இருக்கால, அவ அப்பா நீங்க தான் நினைக்கிறா, ஏன் தெரியுமா, அவரோட அப்பா 3 வருஷத்துக்கு முன்னாடி எங்கேயோ போயிட்டாரு, இன்ன வரைக்கும் வரல, இப்ப நீங்க வந்தனால உங்களைதான் அவரோட அப்பா நினைச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம மேகன் வந்ததும் இந்த மாதிரி நல்லா பாத்துக்கோமா நான் வாரேன் அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க. ரொம்ப வலிக்குதான் சொல்லி கேக்குது நம்ம மேகன். நம்ம கவர்னர் இல்லன்னு சொல்லிட்டு இருக்காரு. நான் உனக்கு கேட்டா தப்பா நினைக்க மாட்டீங்களே, உங்களுக்கு ஏன் ஒரு கண்ணு இல்ல, இடையில இந்த மாதிரி ஆயிடுச்சா இல்லன்னா பிறக்கும் போது எப்படிதான் ஆச்சோ சொல்லி கேக்குறாங்க. நம்ம கவர்னர் இடையில தான் அந்த மாதிரி ஆயிடுச்சு சொல்றாரு. என்கிட்ட சொல்லுங்க, நான் யார்ட்டையுமே சொல்ல மாட்டேன் சொல்லிட்டு ப்ராமிஸ் கொடுக்குது நம்ம கவர்னர்கிட்ட. நம்ம கவர்னர் வந்து அவரும் டிக் பண்ணி ப்ராமிஸ் பண்ற மாதிரி பண்றாரு. இந்த மாதிரி கடல் குள்ளையனா இருந்தேன் அப்படி சொல்றாரு. அந்த பொண்ணு சிரிக்குது, வாய்ப்பே இல்ல அப்படி சொல்லுது. நம்ம கவர்னர் சிரிச்சுட்டு இந்த கண்ணை வந்து என்ன நம்மள மக்களுக்காக நான் இழந்தேன் அப்படி சொல்றாரு. அப்பனா வேற யாரும் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க கண்ணு அப்படி சொல்லி கேட்கும் போது ஆமா சொல்றாரு நம்ம கவர்னர். உங்க மக்களுக்கு என்னாச்சு சொல்லி மேகன் கேட்கும் போது நம்ம கவர்னர் அவங்களுக்கு அடிபட்டுச்சு அப்படி சொல்றாரு. மன்னிச்சிருங்க அப்படி சொல்லுது அந்த பொண்ணு. நம்ம கவர்னரும் பரவாயில்ல சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே நாட்கள் எல்லாம் கடந்து போது நம்ம கவர்னரும் அந்த பொண்ணு நல்லாவே பாண்டாடுறாங்க. சதுரங்க அப்படி இல்லாம சொல்லி கொடுத்துருக்காரு நம்ம மேகனுக்கு. நம்ம மேகனும் இதையும் சின்னதா இருக்கு சொல்லி கேக்குறாங்க. இது பேர் சிப்பாய் அப்படின்னு சொல்லி நம்ம கவர்னர் ஒவ்வொரு காயினோட பவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப நம்ம மேகன் வந்து அந்த வெள்ளை கலர் கிங்க வந்து தூக்குது. தூக்கிட்டு இது என்னன்னு சொல்லி கேக்குது. இதுதான் கிங்கு, இதை பிடிச்சோம்னா கேம் முடிஞ்சிடும் அப்படி சொல்றாரு நம்ம கவர்னர். அப்ப நம்ம மேகன் வந்து ஒரு மார்க்கர் எடுத்துட்டு வந்து அந்த காயின்ல ஏதோ வரையுது. நம்ம கவர்னர் என்ன சொல்லி கேக்குறாரு. மேகன் வந்து கவர்னர்கிட்ட காட்டும்போது கவர்னர் ஷாக்கா பாத்துட்டு இருக்காரு. அந்த கிங்கோட ஒரு சைடு கண்ணை மட்டும் நம்ம கவர்னர் மாதிரி பிளாக்கா அடிச்சு வச்சிருக்காங்க நம்ம மேகன். கண்டிப்பா நம்ம கவர்னர் ஒரு ராஜா மாதிரி சுத்தின ஆளுதான், ஆனா இப்ப கிடையாது. நம்ம மேகனும் அந்த கேம்ல இருக்க டவுட் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க கவர்னர்ட்ட கேட்டு. இப்ப நம்ம கவர்னர் அப்படியே பின்னாடி பாக்குறத பார்த்தா லில்லியோட அப்பா உரம் சரியாம இறக்க போறாரு கொஞ்ச நேரத்துலவும். இப்ப ரொம்ப நேரம் கழிச்சு காட்டுறாங்க நம்ம கவர்னரும் மேகனும் சதுரங்க விளையாண்டு இருக்காங்க. நம்ம மேகன் பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம கவர்னர் மேகனை ஆச்சரியம் பார்த்துட்டு இருக்காரு. இப்ப நம்ம லில்லி வந்து அவங்க அப்பாவோட ரூம்ல வெளியில வராங்க. வந்துட்டு மேகனையும் நம்ம கவர்னரையும் கூட்டு போறாங்க. இந்த மாதிரி அவர் இறந்து போயிட்டாரு ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க நம்ம லில்லி. நம்ம கவர்னர் எல்லாமே வெளியில கிளம்புங்க சொல்லிட்டு இருக்காரு. ஆனா நம்ம லில்லி கொஞ்ச நேரம் கழிச்சு போலாம் சொல்லி பாத்துட்டே இருக்காங்க. அப்ப பார்த்தா அந்த தாத்தா வாக்குற மாதிரி எழுந்துச்சிட்டாரு. டெராவோட முடிய பிடிச்சு இழுத்து கடிக்க பாக்குறாரு. அப்ப நம்ம கவர்னர் அங்கக்க சிலிண்டர் எடுத்து லில்லியோட அப்பா மூஞ்சி அடிச்சு நசுக்கிறாரு. நம்ம டெரா அந்த சவுண்ட் கேட்க முடியாம காதை பொத்திட்டாங்க. நம்ம மேகன் இதை பார்த்து பயந்து போனதுனால நம்ம லில்லி அவங்க வெளியில கூட்டு போயிட்டாங்க. இப்ப நம்ம கவர்னர் காப்பாத்தல அப்படின்னா டெரா காலி. இப்ப கட் பண்ண நம்ம கவர்னர் குழி தோண்டிட்டு இருக்காரு லில்லியோட அப்பாவை பதைக்கிறதுக்காக. நம்ம லில்லி வந்து கவர்னருக்கு ஹெல்ப் பண்றாங்க. அபார்ட்மெண்ட்ல பார்த்தா நம்ம டெரா வாசல பார்த்த மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம கவர்னரும் லில்லியும் வராங்க. நம்ம கவர்னர் வந்ததும் நம்ம மேகன் ஓடி ஒளிஞ்சுக்கிறா. நம்ம லில்லியை சமாதானப்படுத்துறாங்க மேகனை. நம்ம டெரா சொல்றாங்க, இந்த மாதிரி நீதான் நீங்க என்ன காப்பாத்திருக்க, ரொம்ப தேங்க்ஸ், இல்லைன்னா என் அப்பாவை என்ன கடிச்சிருந்திருப்பாரு நேரத்துக்கு அப்படின்னு கண் கலங்கி போய் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப கூட எனக்கு ஒண்ணு இல்ல நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேடின்னு சொல்லி சிம்பிள் காட்டுறாங்க. நம்ம கவர்னரும் பவானின்னு சொல்லி குத்துறாரு. இப்ப நம்ம கவர்னர் அவரோட ரூமுக்கு போறாரு. அவரோட ஃபேமிலி போட்டோ எடுத்து எரிக்க ஆரம்பிக்கிறாரு. நம்ம
அம்மா கவர்னரோட முகம், அவங்க ஒய்ஃபோட முகம், அந்த கவர்னரோட வாங்குற மாதிரி அந்த குழந்தையோட முகம், எல்லா முகமும் எரியுது. கட் பண்ண நம்ம கவர்னர் பேக்கை தூக்கிட்டு வெளியில கிளம்பிட்டாரு இந்த இடத்த விட்டு கிளம்புறதுக்காக. சொல்லாம போகலாம் நினைக்கிறாரு. திடீர்னு பார்த்தா கதவு தட்டி லில்லிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி கிளம்புறேன்னு சொல்றாரு. ஆனா லில்லி, நாங்களும் உங்க கூட வரோம் சொல்றாங்க. எனக்கு தெரியும் நீங்க ஆல்ரெடி உங்க ஃபேமிலி இழந்துட்டீங்கன்னு, ஆனா நீங்க இங்க ஒரு ஃபேமிலி ஏர்ன் பண்ணிக்கீங்க, அதை மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க நம்ம லில்லி. மறுநாள் காலையில் கட்டுறாங்க நம்ம கவர்னர் டரா, லில்லி, மேகன் நாலு பேர் சேர்ந்து அந்த இவங்க ஃபுட் இருக்கிற ஒரு ட்ரக்கை சொல்லியிருப்பாங்க கவர்னர்கிட்ட. அந்த ட்ரக்கோட அங்கிருந்து கிளம்புறாங்க. அப்போ நம்ம டரா சொல்றாங்க, இந்த மாதிரி நான் போலீஸ்லாம் கிடையாது, நான் சும்மா சொன்னேன், நான் அகாடமியில மட்டும்தான் இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம கவர்னர் பரவாயில்ல, நீ என்கிட்ட சாரி கேட்கணும் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. இருந்தாலும் சொல்லணும்ல அதான் சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க நம்ம டரா. நீ வந்து ஏன்ட்டே தான் மறைச்சிருக்கியான்னு சொல்லி கேட்கறாங்க டரா. நம்ம கவர்னர் அப்படிலாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. வாயத்தாலதான் தலைமை அடிச்சு விடுறதான் தேவது. இவங்க ஒரு ஆறு ஓரமா வண்டி நிறுத்திட்டு அவங்களுக்கு சின்ன சின்ன வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம லில்லி வந்து மேகனை கூப்பிடுறாங்க, ஆனா நம்ம கவர்னர் கிட்ட மேகன் போகவே மாட்டியா. நம்ம லில்லி சொல்றாங்க, இந்த மாதிரி கொஞ்ச நாள் ஆகும் அவளுக்கு செட் ஆகிறதுக்கு சொல்றாங்க. நம்ம கவர்னர் பரவாயில்ல சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே நைட்டு காட்டுறாங்க, எல்லாரும் வண்டியில தூங்கிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் மேகன், ரெண்டாவது டரா, மூணாவது லில்லி, நாலாவது நம்ம கவர்னர். இந்த இடத்துல லில்லிக்கும் கவர்னருக்கும் சம்பவம் ஆகி போயிருது. நம்ம லில்லிக்கு வந்து கவர்னர் மேல லைட்டா இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அது இப்போ சம்பவமாவே மாறிடுச்சு. அதே இடத்துல இப்போ மறுநாள் காலையில காட்டுறாங்க, இவங்க ராத்திரி போன சம்பவத்தினால வண்டி நீ காலையில ஸ்டார்ட் ஆகவே இல்லை. நம்ம டரா எவ்வளவோ கஷ்டப்பட்டு ட்ரை பண்றாங்க, ஆனா வண்டி ஸ்டார்டே ஆகல. நம்ம கவர்னர் பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப அப்படியே கட் பண்ணா எல்லாருமே அவங்க தேவையான பொருட்களை மட்டும் எடுத்துட்டு அங்க நடக்க ஆரம்பிக்கிறாங்க வேற ஒரு ஷெல்டரை பார்த்து. நம்ம டெரா சும்மாவே இல்லாம கண்ணா பின்னாடி வாய் பேசிட்டே வராங்க. அப்போ பார்த்தா டெராக்கு ஏதோ சவுண்டு கட்டும், திரும்பி பார்க்கும்போது நம்ம டெரா கீழே விழுந்துடுறாங்க, காலில் அவங்களுக்கு சுருக்கு பிடிச்சிருது. ஆனா நம்ம கவர்னர் இதை கூட கண்டுக்கிடாம எங்கேயோ சவுண்டு வருதுன்னு சொல்லிட்டு அந்த சவுண்டுக்கு டைரக்ஷன் பாட்டு நடந்துகிட்டு இருக்காரு. ஒரு டேனி திரும்பி பார்த்தா எல்லா பாக்கரும் அந்த டேனி பக்கம் வந்துட்டு இருக்குங்க. அப்போ நம்ம கவர்னர் பேக்கெல்லாம் கீழே போட்டு வேகமா ஓடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. லில்லி வந்து டெராவை மட்டும் கூட்டு வந்துடுறாங்க. ஆனா நம்ம மேகன் நின்று இடத்துல அப்படி நின்று இருக்கும் போது நம்ம கவர்னர் வாமா மேகன் நீங்க வந்து நம்ம கிளம்பணும் அப்படின்னு சொல்றாரு. உடனே மேகன் ஓடி வந்து கவர்னரை பிடிச்சிக்கிறாங்க. கவர்னர் செம ஹாப்பி, அப்படியே அந்த பொண்ணை தூக்கிட்டு அங்கே ஓட ஆரம்பிக்கிறாரு காட்டுக்குள்ள. இப்ப காட்டுக்குள்ள போதா நிறைய வாக்கர் நம்ம பசங்களை விரட்டிட்டு இருக்கு. நம்ம கவர்னர் மேகன் தூக்கி ஓடிட்டு இருக்காரு. லில்லி வந்து டெராக்கு சப்போர்ட் கொடுத்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே ஓடி ஓடி வாக்கர்ட்டு தவிச்சிட்டாங்க. ஆனா நம்ம கவர்னரும் மேகனும் ஒரு குழியில விழுந்துட்டாங்க. அந்த குழிக்குள்ள ரெண்டு மூணு வாக்கர் இருக்கு. நம்ம கவர்னர் ஒவ்வொரு வாக்கரையும் பயங்கரமா குத்தி சாகடிக்கிறாரு, அதுவும் மேகனோட கண்ணெதிரிலேயும். சீரியஸா சொல்றேங்க, இதுல ஒரு ஃப்ரேம்ல தலைமை பவானி மாதிரி குத்தி இருப்பாப்ல. ஆனா இதுல ஒரு சின்ன கரெக்ஷன் என்னன்னா இதான் ஃபர்ஸ்ட் வந்துச்சு. சண்டையெல்லாம் முடிஞ்ச பிறகு நம்ம மேகன் வந்து கவர்னர் கட்டி பிடிச்சதும் கவர்னர் சொல்றாரு, இந்த மாதிரி ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ப்ராமிஸ் நமக்கு எதுவும் ஆகாது இல்ல அப்படின்னு கேக்குது நம்ம கவர்னர்ட்ட. கவர்னரும் டிக் பண்ணி ப்ராமிஸ் நமக்கு ஒண்ணுமே ஆகாது அப்படின்னு சொல்றாரு. அப்ப பார்த்தா அட கடவுளே அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ், யாருன்னு பார்த்தா நம்ம மார்டின், நம்ம கவர்னரோட ரைட் ஹேண்ட். அப்படியே கவர்னரும் மார்டின் நேருக்கு நேரா பாத்துக்கிறாங்க ரொம்ப நாள் கழிச்சு. அப்படி இந்த எபிசோட முடிக்கிறாங்க. ஒரு பக்கம் நம்ம கவர்னருக்கு புது ஃபேமிலி கிடைச்சிருக்கு, இறந்து போன அவரோட பொண்ணை திரும்ப கிடைச்ச மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சிருக்கு. இந்த நேரத்துல அவர் பழைய அடியாளான மார்டினை மீட் பண்ணிட்டாரு. ஆனா இப்ப நடந்த சம்பவத்துக்கும் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, அது மட்டும் இல்லாம கவர்னர் ஏன் பிரிசனுக்கு வந்தாரு அப்படிங்கிற கதையெல்லாம் அடுத்த எபிசோட பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டேட்டின் மக்களை, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க, கூட அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.